அவர்களை நினைந்து வணங்கி மகிழ்வோம். காயகல்ப பயிற்சியினால் களங்கமில்லாத வாழ்வுக்கு காயகல்ப பயிற்சி என்ற ஒரு தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் அருளியுள்ள காயகல்ப பயிற்சி விளக்கத்திலிருந்து சிறிது சிந்திக்கலாம். இன்று ஒரு நல்ல வாய்ப்பு. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் மனவளக்கலை மன்றத்தில் உள்ள அன்பர்களுக்கு ஈரோட்டிலிருந்து இதனை எல்லாம் பேசுவதற்கு சிதம்பரம் திருமூலருடைய ஜீவசமாதியாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய ஆற்றல் களத்தை உள்ளடக்கிய கோயில் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள உங்களுக்கெல்லாம் மற்ற ஊரில் உள்ளவர்களை காட்டிலும் ஆன்மீக மேம்பாடும் அருட்தந்தை அவர்களது பயிற்சிகளும் சிறப்பாக சித்தியாகும். அந்த இடத்துக்கே ஊருக்கே அப்படி ஒரு பெரிய ஆற்றல் களம் இருக்கிறது. எங்கெங்கோ இருந்தெல்லாம் சிதம்பரத்திற்கு வந்து அந்த ஆற்றல் களத்தில் தொடர்பு கொண்டு செல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட பஞ்சபூத தலங்களிலே ஆகாய தலம், ஆகாயம்தான் உடலிலே உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கும் நிரம்பி இருக்கின்ற ஆகாயம் என்னும் முதல் பௌதிக தன்மை உடலிலே உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பாங்கினை அதனை நன்கு அறிந்து கொள்வதற்கு ஒரு ஊருக்கு ஒரு காரண பெயர் இருக்கிறது என்றால் அதனோடு தொடர்புடைய ஆற்றல் அங்கு இருக்கும். ஆகாயத்தலம் என்று பெயர் இருப்பதால் ஆகாயத்தை உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதனை பயன்படுத்துவதற்குமான அறிவு அங்கே இருக்கும். ஒரு பதிவாக நாம் எல்லாம் முயற்சி செய்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஊரின் பெருமையை கூறி இந்த நல்ல நேரத்திலே இந்த பயிற்சியினுடைய பயனாக என்பது குறித்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்னுடைய நன்றியையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நீங்கள் எல்லாம் காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டும் இருப்பீர்கள், காலை மாலை நன்றாக பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த காயகல்ப பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சி. சித்தர்களுடைய முறையிலே அருட்தந்தை அவர்கள் இதனை நாமெல்லாம் பயன்படுத்துகின்ற அளவிற்கு மிக எளிமையாக அதனை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அந்த பயிற்சியை குறித்த சித்தர் பாடலெல்லாம் நடத்தும் போது சொல்லியிருப்பார்கள். இந்த பயிற்சியை குறித்து அருட்தந்தை அவர்கள் ஒரு 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பயிற்சியில் சொன்ன 2 பாடல்களை ஞாபகப்படுத்திவிட்டு மேலே செல்லலாம். 1 சிவபாக்கியரது பாடல், மூலமாம் குலத்தினில் முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆழமுண்ட கண்டன் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று இறைவனின் பெயரை சொல்லி உண்மை என்று சிவபாக்கியர் பாடியிருக்கிறார். மூலமாம் குலத்திலே என்பது நம்முடைய மூலாதாரத்திலே அடுத்த ஒரு உயிரை உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஆற்றலை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற மூலாதார பகுதியிலே முளைத்து எழுந்த கோரையை, உயிராற்றல் நேராக மேல் நோக்கி செல்லக்கூடியது, முதுகந்தண்டின் வழியாக மேல் நோக்கி சென்று நரம்புகள் வழியாக உடல் முழுவதும் பரவக்கூடியது,
எனவே முளைத்தெழுந்து மேல் நோக்கி செல்லுகின்ற அந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாளுகட்டு அரிப்பீரேல். அதிகாலையில் நான்கு முறை இந்த பயிற்சியை செய்யும் போது பாலன் ஆகி வாழலாம். பாலப்பருவம் என்றால் பதினாறு வயது. எந்த வயதில் இருந்தாலும் பதினாறு வயதுக்குடைய உடல் ஆரோக்கியமும் உடல் வலிமையும் உயிராற்றல் தெளிவும் பெறலாம். இதை ஏதோ ஒரு செய்தி என்று கருதிவிடக் கூடாது என்று அடுத்ததாக இது வந்து உண்மை என்று ஆழமுண்ட கண்டற்பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று செவ்வாய்க்கு ஏற்பாடியிருக்கிறார். ஆக இந்த காயகல்ப பயிற்சியை நன்கு புரிந்து கொண்டு அதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அதனையே ஒரு தவம் போல உணர்ந்து செய்யும் போது வயது திரும்ப பதினாறு ஆகிறதோ என்னவோ, அது எல்லோருக்கும் அந்த சித்தி கிடைக்குமோ தெரியாது. ஆனால் மனவளக்கலையை பயின்று தொடர்ந்து செய்து வருகின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் கற்றுக்கொண்ட காலத்திலே அவர்களது உடல் அமைப்பு எப்படி இருந்ததோ அதே போல பத்து பதினைந்து இருபது வருடம் கழித்து பார்த்தால் கூட அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அதனை நாம் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இன்னொரு பாடல், இதுல அந்த மாதிரி பதினாறு வயதுக்குரிய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உடலுடைய தன்மை அமையும்னு சொல்றாங்க இல்லையா, அதே போல இன்னொரு அகத்தியருடைய பாடல்ல உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற போது எல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும், தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார், மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே. எவ்வளவு காலம் வாழலாம்னா, ஊழிகாலம், ஊழிகாலம்னா இயற்கையினுடைய தன்மாற்றத்துல கோள்கள் உருவாகும் அழிந்து போகும் இப்படியெல்லாம் நடக்கும் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு ஒரு முறை. அப்ப அப்படிப்பட்ட ஊழி வருகின்ற காலம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழலாம். மரளி என்றால் யமன், யமன் கையில அகப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு செவ்வாய்க்கர் பாடல்லையும் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாளராவார் மேனியும் செவந்திடும். அப்ப இதுலயும் அதேதான். அப்ப இந்த பயிற்சியை செய்தால் பதினாறு வயசுல உடல் எப்படி இருக்குமோ, பதினாறுனா பதினாறு டு இருபது அந்த வயசு நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி ஆகலாம் அப்படின்ட்டு செவ்வாய்க்கர் கூறுகிறார். மற்ற சித்தர்களும் கூறியிருக்கிறாங்க. அப்ப நாம் எல்லாம் பயிற்சியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தினம் செய்யணும். சரி, இது பயிற்சியை, நம்ம பயிற்சிக்கான தத்துவத்தை ஏற்கனவே நீங்க காயகல்ப பயிற்சியில கேட்டதுதான், அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் என்னன்னா, நிலம் என்ற கெட்டி பொருள், நீர் என்ற நீர்த்தன்மை, வெப்பம் என்ற ஆற்றல், காற்று என்ற பௌதிகத்தன்மை, உயிர் என்ற பௌதிகத்தன்மை. இந்த ஐந்தும் நமது உடலிலே இருக்கின்றது. இந்த ஐந்தும் இறைநிலையினுடைய தன்மாற்றத்தால், இறைநிலையானது சுத்தவெளியாக இருந்தது முதலிலே, அதனுடைய தன்னிறுக்கத்தால் அது சுழல ஆரம்பித்து ஆகாயம் என்ற முதல் பூதமாக எழுச்சி பெற்றது. அதனுடைய சேர்க்கையேதான் காற்றானது. இரண்டு காற்று சேர்ந்து நீரானது. நீர் நீரிலே இருப்பதை போல ஒரு குறைந்த இடப்பரப்பில் அதிக எண்ணிக்கையிலான இறைத்துகள்கள் நெருங்கி இயங்கும் போது அது கெட்டி பொருளாக மாறியது. இந்த ஐந்து பூதங்களுக்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் சேர்ந்து இயங்கும் போது முதல் பௌதீகத்தன்மையான ஆகாசம்
அதனை விட்டு வெளியேறாமல் உள்ளேயே இருந்து இயங்கும் போது ஒரு காந்த களம் ஏற்பட்டு முதல் உயிர் உருவானது. அந்த உயிர் தன்னுடைய காந்த களத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சிதான் புலன்களாக மாற்றம் பெற்றது. அதற்குள்ள உள்ளமைந்த ஆற்றலே புலன்களாக மாற்றம் பெற்றது. அது காலத்தால் பல உயிர்கள் வரும்போது உணவுக்காகவும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் உள்ளிருந்த ஆற்றலே எழுச்சி பெற்று ஐந்து பூதங்களோடும் தொடர்பு கொள்வதற்கும் உணவை தேடி கண்டுபிடிப்பதற்கும் பிற உயிர்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்குமாக ஐந்து புலன்களும் தோன்றின. ஆக நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூத கூட்டமைப்பாலான உடலிலே இரத்தம், காற்று, வெப்பம், உயிர் சக்தி என்ற நான்கும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இருதயத்தை மையமாக கொண்டு உடல் முழுவதும் உள்ள இரத்த குழாய்கள் அனைத்திலும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது உடலிலே கிட்டத்தட்ட 70,000 மைல் தொலைவிற்கு உள்ள அளவிற்கு இரத்த குழாய்கள் உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த உலகை 2.5 முறை சுற்றி வருவதற்கான தூரம் என்று சொல்கிறார்கள். இதிலே ஒரு இடத்திலே இருதயத்துக்கு அருகாமையில் இரத்த குழாய் பெரியதாக இருக்கும். அவரவர்கள் சுண்டு விரல் பகுதிக்கு பக்கமாக இருக்கும், நுனிக்கு பக்கமாக. கடைசி பகுதியிலே தோளின் மேற்பரப்பிலே மூளையின் பரப்பிலெல்லாம் ஒரு முடி அளவிற்கு சின்னதாக இருக்கும். அப்படியானால் அவரவர்கள் கை அளவு உள்ள அந்த இருதயமானது இந்த இரத்த குழாயில் இரத்தத்தை ஒரு நிமிடத்திற்கு 72 முறை சராசரியாக, ஒரு நிமிடத்திற்கு 72 முறை என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாரி அளவுக்கு சொல்லலாங்க. இந்த டீசல் எல்லாம் கொண்டு போறாங்க இல்லையா, அந்த லாரி 12,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 3 தான் அந்த பெரிய லாரி அளவுக்கு இரத்தத்தை தினம் பம்ப் பண்ணுது. இவ்வளவு தூரம் தொலைவுக்கு அப்போ அத்தகைய செயலை செய்வதற்கு தேவையான ஆற்றலாக ஆகாயம் என்ற உயிர் சக்தி நமது உடலிலே இருக்கிறது. இப்ப இரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்கு சென்று நுரையீரலிலே இரத்தத்தோடு கலந்து உடல் முழுவதும் ஒரு ஒரு செல்லுக்கும் காற்று போய்கொண்டிருக்கிறது. இரத்தத்தினாலும் நரம்புகளினாலும் உடல் முழுவதும் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவிலே வெப்பம் பராமரிக்கப்படுகிறது. உடல் முழுவதும் இந்த உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஒரு செல்லும் உயிருடையதாகத்தான் இருக்கிறது. நமது உடலிலே உயிர் இல்லாத எதுவுமே கிடையாது. முடியிலே உயிர் இருக்கிறது, நகத்திலே உயிர் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு செல்லிலும் உயிராற்றல் இருக்கிறது. அப்போ இந்த உடல் முழுவதையும் இன்று உயிர் என்பதற்கு நாம் உதாரணமாக எதை சொல்ல வேண்டும் சொல்லலாம் என்றால் மின்சாரத்தினை சொல்லலாம். ஒரு அணுவிலே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று 3 பகுதியாக பிரித்து பகுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே எலக்ட்ரான் என்பது அணுவுக்குள்ளாக மட்டுமில்லாது வெளியிலேயும் இருக்கும். அது ஒரு ஜெனரேட்டர், ஒரு விசையின் காரணமாக சுற்றிலும் செம்பு கம்பி சுருளை உடைய ஒன்றிலே உள்ளே ஒரு காந்த பட்டை சுழலும் போது அந்த செம்பு கம்பி சுருளிலே எலக்ட்ரான்கள் ஓட ஆரம்பிக்கின்றன. அதுதான் மின்சாரமாக நம்முடைய வீட்டிலே அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல நமது உடலிலே உள்ள உயிரை மின்சாரம் போல என்று புரிந்து கொள்ளலாம். இந்த உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை ஒரு பேட்டரியில் வைத்து பராமரிப்பார்கள். மின்கலம், மின் கொள்கலம். அதிலே துத்தநாக தகடு சில ரசாயன அமைப்பு இருக்கும். அதனை மின் ஆற்றலை அது வாங்கி ரசாயன மாற்றமாக மாற்றி உள்ளே சேமித்து வைத்துக் கொண்டு
தேவைப்படும் போது மின்சாரமாக வழங்கி கொண்டே இருக்கும். அது ஒரு சர்க்கியூட், ஒரு ஒயர் போற. இப்ப நம்ம வீட்டுல யூபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அப்ப அதுல ஒரு பேட்டரி இருக்கும், மின்சாரம் இல்லாதப்ப அந்த பேட்டரியில இருந்து வீடு பூரா கரண்ட் போயிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அது போல இந்த பஞ்சபூதத்திலே முதலாவது பூதமான ஆகாசம் உடலிலே உயிராக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதனை பிடித்து வைத்திருக்கிறது நம் உடலில் உள்ள வித்து சக்தி. அந்த மூலாதாரம் தான், வித்து மையம்தான் ஒரு பேட்டரி போல உயிரை பிடித்து வைத்திருக்கிறது. ஆக இரத்தம் ஓடவும், காற்று இரத்தத்தோடு கலந்து உடல் முழுவதும் இயங்கவும், நரம்புகள் வழியாக மின்சாரம் மூளை செல்களிலிருந்து உடல் முழுவதும் தொடர்பு கொள்ளவும், வெப்பம் உடல் முழுவதும் சமச்சீராக பராமரிக்கப்படவும், உடல் முழுவதும் உயிராற்றல் இயங்கவும், உயிராற்றலிலிருந்து வந்த விரிவலை ஜீவகாந்தமாக மாறி புலன்கள் மூலமாக கண் மூலமாக பார்க்கிறோம் என்றால், உடலில் உள்ள ஜீவகாந்தம் தான் கண் மூலமாக வெளிப்பட்டு ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டு நமக்கு இது இன்ன பொருள் என்று சொல்கிறது. அதே போல ஐந்து புலன்களும். ஆக இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் உடலிலே உயிர் வேண்டும். இந்த உயிர் சின்ன வயதிலே நிறைய திணிவோடு இருக்கும். அதனாலதான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் துரு துரு துருன்னு இருப்பாங்க. அப்ப அவங்க துரு துருன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சாமிஜி அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட்பால்ல நிறைய காத்தெடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து இப்படி சும்மா கையில தொட்டீங்கன்னா போதும், நீங்க தொடுகின்ற அழுத்த தளவிற்கு அது ரெண்டு மடங்கு மேலே எழும்பி குதிக்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, உள்ள அவ்வளவு தெளிவா காற்றடிச்சு வச்சிருக்காங்க. அது போல ஒரு குழந்தையின் உடலிலே, அது ஐந்து வயது ஆகின்றது, மூன்று வயது ஆகின்றது என்றால், அது இன்னும் ஒரு நூறு வயது வாழ்றதுக்கு தேவையான ஆற்றல் உள்ள இருக்குது. அதனால சும்மா இருக்க முடியல. அதனால அதற்கு தகுந்தாற் போல நாம் அதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆக உயிராற்றல் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு எலும்பு வளருகின்ற காலம் வரைக்கும் நாம் சாப்பிடுகின்ற உணவானது அந்த தாதுக்களாக மாறிக்கொண்டிருப்பதிலே ஆறு தாதுக்களாக மாறும். இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பை சித்தர்கள் ஏழு தாதுக்களாலானது என்றும் கூறுகிறார்கள். ஏழு தாதுக்கள் என்னவென்றால், உணவிலிருந்து ஒரு சத்து பெறுகிறது, அது ரசம் என்று சொல்கிறார்கள். அதுவே தன்மாற்றமடைந்து இரத்தமாக மாறுகிறது. இரத்தத்திலிருந்து ஒரு பகுதி சதையாக மாறுகிறது. சதைக்கு பின்னல் கொழுப்பு மட்டும் பிரிந்து கொழுப்பாக மாறுகிறது. அதில் இருக்கின்ற கால்சியம் சுண்ணாம்பு சத்து பிரிந்து எலும்பை உற்பத்தி செய்து எலும்பை உறுதிப்படுத்துகிறது. அதற்கு மேலே உள்ள நுண்ணிய சத்துக்கள் எலும்பு மஜ்ஜையாக இருக்கின்றன. மூளையும் கூட எலும்பு மஜ்ஜையினுடைய ஒரு உன்னதமான பகுதிதான். இது அவரவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர வேண்டும். ஐந்தடியோ ஆறடியோ வளருவார்கள். அது வரைக்கும் இந்த சாப்பிடுகின்ற உணர்வும் அப்பா அம்மாவிடமிருந்து பெற்ற ஆற்றலும் இந்த உடலை கட்டுவதையே முதல் வேலையாக செய்து கொண்டிருக்கும். அதன் பின்னர் இந்த உடல் அந்த பாரம்பரியத்துக்கு ஏற்ற அளவு கட்டப்பட்டு விட்டது என்ற நிலை வந்த பிறகு, அங்கே இருந்து அடுத்த ஒரு உயிரை உற்பத்தி செய்வதற்கான ஆற்றல் மூளையிலே உள்ள பினியல் சுரப்பியினுடைய தூண்டுதலால், பினியல் பிற்றூற்றி இரண்டு சுரப்பிகளும் சேர்ந்து இந்த ஆற்றலை மீண்டும் மூலாதாரத்திலே வந்து அங்கு ஒரு வித்து திரவத்தையும் அங்கே உயிரணுக்களையும் உற்பத்தி செய்து மீண்டும் சந்ததி விருத்தியை செய்து கொண்டே இருக்கும். ஆக இதுதான் உயிர் உடைய சுழற்சி. இது போலத்தான் எல்லா மனிதர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் இந்த காயகல்ப பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் சித்தர்களுடைய பாடல்களிலே இருப்பதையெல்லாம் படித்து கொண்டு
முயற்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்து தவம் செய்வதற்கு நிறைய நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு தவம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனாலே அவர் கிருஷ்ணாராவ் பூபதி என்கின்ற ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆயுர்வேதத்தை முறையாக பயின்று இந்த உடல் தத்துவங்கள் 96 என்று அவர்கள் பழைய நூல்களிலெல்லாம் சொல்வார்கள். ஆயுர்வேத மருத்துவ விஞ்ஞானத்தில் உயிர் உற்பத்தி, அந்த உயிர் எவ்வாறு உடலாக உடலை கட்டி கொள்கிறது, உடல் எப்படி பஞ்சபூதங்களின் தன்மையாக இருக்கிறது, அவற்றிலே மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்கின்றவாறு காற்றை வாதம் என்று கூறுவார்கள், வெப்பத்தை பித்தம் என்று கூறுவார்கள், நீரை சிலேத்துமம் என்று கூறுவார்கள். ஆக இந்த வாத பித்த சிலேத்துமங்கள் உடலிலே கூடினாலும் குறைந்தாலும் எவ்வாறு நோய் வருகிறது, அந்த நோயை எப்படி வெளியில் உள்ள பொருந்துகளை கொண்டு சரி செய்யலாம், அல்லது உடலுக்கு தேவையான ஓய்வு, உடலிலே உள்ள கழிவுகளை நீக்குவது, இதன் மூலம் எவ்வாறு நோயை சரி செய்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவ விஞ்ஞானத்தை முழுவதும் அவர்கள் திருமணத்திற்கு முன்னதாகவே அந்த கிருஷ்ணராவ் பூபதி என்ற ஆயுர்வேத வைத்தியரிடம் பயின்று அந்த காலத்திலே இம்காப்ஸ் என்ற இப்பொழுதும் உள்ள கூட்டுறவு சங்கத்திலே உறுப்பினராக வேண்டும். அது இல்லாமல் ஆயுர்வேதத்திலே இது போன்று தனியாக படிப்பவர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்து ஆயுர்வேதிக் பிசக் என்று ஒரு பட்டம் கொடுப்பார்கள். அவ்வாறு அருட்தந்தை அவர்கள் ஆயுர்வேதிக் பிசக் என்ற பட்டத்தை பெற்று அவர்கள் ஆயுர்வேதத்தை முறையாக பயின்று தேர்ந்து வைத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அருட்தந்தை அவர்களுடைய துணைவியார் லோகாம்பாள் அவர்களுடைய அப்பா ஒரு சித்த வைத்தியர். அருளன்னை லோகாம்பாள் அவர்களுக்கும் நிறைய மருந்துகள் செய்ய தெரியும், மருந்துகளை பயன்படுத்தவும் தெரியும் அப்பா அம்மா செய்ததை பார்த்து. எனவே சித்த மருத்துவ நுணுக்கங்களும் அருட்தந்தை அவர்களுக்கு தெரியும். அதற்கு மேலாக நீங்கெல்லாம் அருட்தந்தை அவர்களது வாழ்க்கை வரலாறிலே படிச்சிருப்பீர்கள். சுமார் 42 வயதிலே அருட்தந்தை அவர்களுக்கு அருள்ஜோதி அருட்பிரகாச வள்ளலார் அவர்களது அருள் பாலிப்பு கிடைத்திருக்கிறது. ஆக அவர்களுடைய அருளும் கிடைத்த பிறகு அவருக்கு இந்த நுணுகி நின்று உயிரை பற்றி உணர்கின்ற ஆற்றல் அவர்களுக்குள்ளாக உருவாகி உயிரை பற்றிய ரகசியத்தை அவர்கள் எவ்வாறு உடலில் உயிர் இருக்கிறது, இந்த உயிராற்றலினுடைய திணிவுதான் உடலை இவ்வாறு வைத்திருக்கிறது என்ற ரகசியத்தை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்ட பின்னர் சித்த மருத்துவ பாடல்களிலெல்லாம் ஒரு பாடலுக்கு அடுத்ததாக ஒரு தத்துவம் ஒரு பயிற்சி என்று இருக்கும். அப்போ முதலிலே சொன்ன சிவவாய்க்கிறது பாடல், அகத்தியர் பாடல், இது போல பல பாடல்கள் இருக்கின்றன. காயகல்பம் என்றே நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நூல்களில் காயகல்பத்திற்கு சித்தர் நூல்களில் இரண்டு சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, உடலில் உள்ள கசடுகளை அழுக்குகளை உடலை விட்டு வெளியேற்றிவிட்டு உடலில் செல்கள் இறக்காத நிலைக்கு உடலை கொண்டு வருவதற்கான சில மருத்துவ முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக மக்களுக்கெல்லாம் அதுதான் தெரியும், காயகல்பம் என்றால் ஒரு மருந்து. ஆனால் சித்தர்கள் பாடல்களிலே உள்ளுரையும் அறிவாக இந்த காயகல்ப பயிற்சியையும் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் முதல்ல பாடல்களில் பார்த்தோம். ஆக இந்த பயிற்சியை செய்யும் போது கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் என்று கூறியிருக்கிறார்கள். மனம் எந்த அளவிற்கு அந்த உயிரினுடைய இயக்கத்தை உணர்கின்ற அளவிற்கு, நாம் உயிரை உணர்கின்ற அளவிற்கு கருத்தை அங்கு கொண்டு போய் வைத்து செய்கிறோமோ, மூலாதாரத்திலிருந்து முதுகந்தண்டு வழியாக மேலே எடுத்துச் செல்வதற்கும் சரி போவதற்கும் சரி, மனம் அதிலே மனம் அந்த செயலை ஒன்று செய்ய வேண்டும். அவ்வாறு ஒன்று செய்யும் போதுதான் அந்த மாற்றம் நடக்கும் உடலிலே. மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்ற தன்மை வர வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு தூரம் அதனை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். நீங்கெல்லாம் காயகல்ப பயிற்சி கற்றுக்கொள்ளும் போது
பொழுது இந்த விளக்கத்தை கேட்டிருப்பீர்கள். அன்று புதிதாக இருக்கும், புதிதாக நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வதால் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் அவரது எடுத்து விஷயங்களை சொல்லுகின்ற முறை, அங்கு உள்ள சூழல், மற்ற நண்பர்கள், ஏதோ ஒன்று புதிய விஷயம் என்ற ஒரு ஆர்வம், இதையெல்லாம் நாம் வைத்து கொண்டிருந்ததால் அது எவ்வளவு தூரம் நமது மனதிலே உள்ள ஆழமா போய் நல்லா பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் என்று தெரியாது. எனவே இப்பொழுது நீங்கள் மீண்டும் அந்த காய்கள் புத்தகம் இருந்தால் எடுத்து படித்து பார்க்கலாம். எளிய முறை உடற்பயிற்சியிலே உடலை பற்றிய விளக்கங்களை படித்து பார்க்கலாம். அதிலே நோய் ஏன் வருகிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் நன்கு விளக்கியிருக்கிறார். இந்த உடலிலே உள்ள மூன்று ஓட்டங்களில், அத்தோடு ஜீவகாந்த ஓட்டத்தில் ஏதேனும் தடையோ தேக்கமோ குழப்பமோ வந்தால் அதுதான் நோய். ஆங்கிலத்திலே உள்ள வார்த்தையை சொல்லி அருட்தந்தை அவர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள். நோய்க்கு ஆங்கிலத்திலே டிஸ்இஸ் என்று பெயர். இந்த நான்கு ஓட்டமும் ஈஸி ஃப்ளோவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அது தடைப்பட்டு அந்த ஈஸ் ஆனது டிஸ்இஸ் ஆனால் அது டிசீஸ் என்று சொல்கிறார்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லி சொல்வார்கள். ஆக நமது உடலிலே இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், உடலில் உள்ள ஒரு செய்ய வேண்டும். அவ்வாறு கிடைத்து கொண்டே இருந்தால் அந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்லாது இன்று இருக்கின்ற சூழ்நிலை, கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம், சின்ன கிருமி என்பது ஒரு உயிரினம் தானே, அங்கேயும் உயிர் இருக்கிறது. நமது செல்லிலே இருப்பது போல அந்த செல் முழுமையடையாத ஒரு செல். அதற்கு என்ன வேண்டும் என்றால் அது தனியாக வாழ முடியாது, சில மணி நேரம் வாழும். அந்த சில மணி நேரத்திற்குள்ளாக இன்னொரு உடலுக்குள் சென்றால் அந்த உடலிலே உள்ள செல்லோடு சேர்ந்து கொண்டு அந்த செல்லிடமிருந்து ஆற்றலை பெற்று அது வாழும். ஆக ஒரு உயிருக்குள்ளேயும், அது சாதாரண எறும்பிலிருந்து பெரிய யானை வரைக்கும், அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் அது தன் இயற்கையின் தன்மாற்றத்திலே பரிணாமத்திலே அதற்கு கிடைத்திருக்கிறது. எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறது. மருந்து என்பதற்கு கூட அருட்தந்தை அவர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள். உடலிலே இருக்கின்ற உந்து ஆற்றல், நமது உடலினுடைய உயிர் சக்திக்கு இன்னொரு பெயராக நாம் உந்து ஆற்றல் என்றும் சொல்லலாம். ஆங்கிலத்திலே உயிர் சக்தியை நாம் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோம். லைஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் என்றால் ஆற்றல், உயிரோடு இருக்கின்ற ஆற்றல். அப்ப அந்த உந்து ஆற்றல் உடலிலே குறைவுபடும் போது, இந்த ஜீவகாந்த ஆற்றல், ஜீவகாந்த திணிவு குறையும் போது அங்கே நோய் வருகிறது. எனவே மருந்து என்பது மறு உந்து. நமது உடலில் உள்ள உந்து ஆற்றலுக்கு மேலும் உந்து ஆற்றலை கூட்டிக் கொள்வதற்கான தன்மையை கொடுக்கின்ற ஒரு பொருள் தான் மருந்து என்ற பெயரிலே வழங்கப்பட்டு வந்த உணவு என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். ஆக இந்த உந்து ஆற்றல் நமது உடலிலே நல்ல நிலையில் இருக்கும்போது வெளியில் இருந்து எந்த கிருமிகளோ அல்லது உயிரினம் உயிரோ நம்மை தாக்கினால் அல்லது நமக்குள்ளே புகுந்து கொள்ள முயற்சி செய்தால் அதனை நம் உடலுக்குள்ளாக இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி, நம் உடலிலே நோயை எதிர்ப்பதற்காக, இது போன்ற தொற்று நோயை ஏற்பதற்காக ஒரு பெரிய இராணுவம் இருக்கிறது. அந்த இராணுவத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது. அது மிகப்பெரிய இந்த இராணுவத்தில் இருப்பது போல நிறைய அத எதிரியை கண்டுபிடிக்கின்ற, எதிரி வந்துவிட்டான் என்று கண்டுபிடிக்கின்ற நிறைய நுணுக்கங்கள்லாம் அவைகளே இருக்கின்றன. அதனை கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் உள்ள இடத்திற்கு சென்று அதனை சூழ்ந்து கொண்டு அழித்து ஒழிப்பதற்கான ஆற்றல்களும் வழிமுறைகளும் இருக்கின்றன. ஆக நமது உடலிலே இருக்கின்ற உயிராற்றலினுடைய திணிவு நன்றாக இருந்தால் இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்த ஓட்டம் நன்றாக இருக்கும். உடல் முழுவதும் ஜீவகாந்த ஓட்டல் நன்றாக இருந்தால் இந்த வெளியிலிருந்து வருகின்ற உயிரினுடைய தாக்குதல் நமக்கு நிகழாது.
சாதாரணமாக காற்றிலே ஏராளமான இது போன்ற உயிரினங்கள் இருக்கின்றன. ஏராளமான பாக்டீரியாக்கள் காற்றிலே மிதந்து கொண்டிருக்கின்றன. வேறு கிருமிகள் எல்லாம், சளிக்கான கிருமிகள், காய்ச்சலுக்கான கிருமிகள், இது போன்ற கிருமிகள் எல்லாம் ஏராளமாக காற்றிலே மிதந்து கொண்டிருக்கின்றன. சளிக்கான கிருமி இந்த மழைக்காலத்தில் எல்லாம் மற்றவர்கள் தும்மும் போது இருமும் போதெல்லாம் வெளியே வந்து காற்றிலே பரவி எல்லா இடத்திலும் இருக்கும். அதையோட நீங்கள் இன்னொன்றையும் பார்க்கலாம். ஒரு வீட்டிலே நாலு பேர் இருந்தால் எல்லோருக்கும் சளி தொற்று ஏற்படுவதில்லை. யாருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் இருக்கிறதோ அவருக்கு சளியே பிடிப்பதில்லை. யாருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறதோ அவருக்கு சளி பிடிக்கிறது. இந்த சளியும் கூட சிலருக்கு இரண்டு நாள் இருந்து தானாக சரியாகிவிடும். சிலருக்கு ஒரு வாரம் அந்த தொந்தரவுகள் வெளியே தெரிந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு சிறிய கை மருத்துவத்திலே சரியாகும். சிலருக்கு காய்ச்சல் அடிப்பது போல அளவிற்கு சென்று ஹாஸ்பிட்டலுக்கு சென்று மருத்துவருடைய உதவியோடு குணப்படுத்த வேண்டியிருக்கும். அப்ப வீட்டிலே எல்லோரும் இருக்கிறார்கள், அந்த சளி தொற்றுக்கான கிருமி ஒரே கிருமிதான். அந்த கிருமி உடலுக்குள்ளே சென்ற பிறகு யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் இருக்கிறதோ அவர்கள் அந்த கிருமியினால் எந்த பாதிப்பும் அடையவில்லை. இது போல நீங்கள் இன்னொன்றும் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்க்கலாம். அம்மை நோய் இருந்த காலத்திலே வீட்டிலே ஒருவருக்கு அம்மை என்றால் அவரை தனிமைப்படுத்தி விடுவார்கள். அவருக்கு ஒரு சுத்தமான ஒரு கட்டிலில் நல்ல வெள்ளை துணியை விரித்து படுக்க வைத்து ஓய்வெடுத்துக்க சொல்வார்கள். வேப்பிலை, மஞ்சள் நீரை இதையெல்லாம் கிருமிநாசினியாக பயன்படுத்துவார்கள். அவருக்கு மனதளவிலே பயம் வரக்கூடாது என்பதற்காக அம்மன் உடலிலே இறங்கி இருக்கிறது. ஏனென்றால் அம்மை நோய் கிருமிகளை நேரடியாக எதிர்ப்பதற்கான மருத்துவம் அந்த காலத்திலே எல்லோருக்கும் கிடைக்கின்ற அளவிற்கு இல்லை. இன்றும் எல்லோருக்கும் கிடைக்கின்ற அளவிற்கு இல்லை. அதனை எவ்வாறு ட்ரீட் பண்ணுவது, எவ்வாறு மருத்துவம் மூலமாக குணப்படுத்துவது என்பதில் சிரமங்கள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு என்ன தேவை என்றால், அவர்கள் ஜீரணிக்கின்ற அளவிற்கான எளிமையான உணவு, உடலிலே உள்ள அதீத வெப்பத்தை குறைப்பதற்கான உணவு, அவருக்கு நல்ல ஓய்வு, அந்த தொற்று மற்றவர்களுக்கு பரவாத ஒரு தடுப்பு, மற்றவர்களிலிருந்து அவருக்கு ஒரு ஆறுதல் படுத்துகின்ற ஒரு சேவைகள், இதெல்லாம் இருந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. அது அந்த மாற்றம் வருகின்ற வரைக்கும் குளித்தால், அந்த குளிப்பதின் காரணமாக ஜீவகாந்தம் செலவாவது கூட நோயை அதிகப்படுத்தும் என்று, தட்பவெப்ப மாற்றம் கூடாது என்று, அந்த அம்மை இறங்குற வரைக்கும் குளிக்க வைக்க கூடாது. அது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த குளிப்பதற்கான தண்ணீரை வெயிலில் வைத்து குளிக்க வைப்பார்கள். சூரியனுடைய கதிர்வீச்சினால் நமக்கெல்லாம் ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. குறிப்பாக விட்டமின் D3 என்ற விட்டமின் சூரிய ஒளியிலிருந்து உடல் தானாகவே உற்பத்தி செய்து கொள்கிறது. அதற்கு மாற்றான ஒரு பொருள் இல்லை, அது சூரிய ஒளியிலிருந்து உடல் தான் உற்பத்தி செய்து கொண்டாக வேண்டும். அதனால் தினசரி ஒரு 15-20 நிமிடமாவது வெயில் படுகின்ற அளவிலே, நம்முடைய உடல் வெயிலிலே படுகின்ற அளவிற்கு வைத்துக் கொள்வது நல்லது. இந்த மாதிரி கிருமி தொற்றை தடுப்பதற்கு அந்த விட்டமின் D3 மிகவும் உதவியாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே அந்த காலத்திலே வெயிலிலே தண்ணீரை வைத்து சூரிய ஆற்றலை அதன் மூலம் வாங்கி வெயில் இருக்கின்ற இடத்திலே உட்கார வைத்து அந்த குளிக்க வைப்பதை செய்வார்கள். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு ஒரு யாரோ ஒரு அறிவறிந்த மகான் இதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணகாரியத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை எல்லோரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை கூட்டி குறைச்சின்னு இருக்காது. அவர் என்ன நிலையில சொல்லி கொடுத்தாரோ அது இல்லாம போயிருக்கு. ஆக நம்முடைய உணவு முறை, நம்முடைய தமிழ்நாட்டு உணவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை, மின்சாரம் வருவதற்கு முன்னால்
நாம் எல்லாம் இருட்டு ஆனால் தூங்கி விடுவோம், வெளிச்சம் வந்தால் எழுந்து விடுவோம். இந்த காயகல்ப பயிற்சியிலே நாம் நாக்கை மடித்து வைக்கிறது வைப்பதனுடைய நோக்கம், நமது மூளையினுடைய கீழ்ப்பகுதியிலே ஒரு சுரப்பி இருக்கிறது, பினியல் சுரப்பி என்று பெயர். அதிலிருந்து ஒரு சுரப்பு சுரக்கிறது, மெலட்டோனின் என்று அதற்கு பெயர். அந்த சுரப்பு நல்ல இருட்டான இடத்திலே நன்கு தூங்கும்போதுதான் சுரக்கும். அந்த சுரப்பு சரியாக இருக்கின்ற வரைக்கும் உடலிலே எந்த ஒரு நோயும் அணுகாது. காயகல்ப பயிற்சியிலேயும் நமது அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு இவையெல்லாம் அந்த சுரப்பியை சிறப்பாக செயல்பட வைக்கிறது. அதனால் நோய் தடுப்பாற்றலுக்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் காயகல்ப பயிற்சி உதவியாக அமைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, அந்த ஏழாவது தாதுவான வித்தானது அந்த வித்துப்பை நிரம்பி விட்டால் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஆக வெளியேறிவிட்டால் அந்த அதனுள்ள உயிராற்றலும் வெளியேறிவிடும். அந்த உயிராற்றல் வெளியேறுவதை நாம் தடுத்து உடலிலேயே பயன்படுத்திக் கொள்வது. இதற்கு அருட்தந்தை அவர்கள் முதுமையை குறித்த ஒரு விளக்கத்தை சொல்லி பின்னர் பயிற்சியை சொல்வார்கள். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே சுற்றுகின்ற எந்த ஒரு இயக்கத்துக்கும் இரண்டு விசைகள் இருக்கும். ஒன்று மைய ஈர்ப்பு விசை, இன்னொன்று மைய விலக்கு விசை. இந்த மைய ஈர்ப்பு விசை தன்னை நோக்கி தன்னுடைய பரப்பிலே உள்ள அனைத்தையும் இழுக்கும். பூமி நம்மையும் தன்னுடைய மையத்தை நோக்கி இழுக்கும். எனவே நமது உடலில் உள்ள உயிரணுக்கள், உயிராற்றல் எல்லாம் சற்று சிதையும். இன்னும் ஒன்று, மைய விலக்கு விசையானது மையத்திலிருந்து வெளிநோக்கி ஆற்றலை விசிறி கொண்டிருக்கும். அதனுடைய பாதிப்பால் நமது உடலிலிருந்தும் உயிராற்றல் வெளிநோக்கியும் விசிறப்படும். ஆக நாம் இந்த பூமியில் இருப்பதன் காரணமாக இந்த இரண்டு விசையும் நம்மை பாதிக்கும், மைய விலக்கு விசை, மைய ஈர்ப்பு விசை. இந்த இரண்டு விசையின் காரணமாக என்ன நடக்கும்? உயிராற்றல் பூமியினால் இழுத்து உடல் சுருக்கப்படும், வெளியே உயிராற்றல் விசிறி அடிக்கிறதால் அந்த உயிராற்றலுடைய திணிவு குறைந்து போவதால் உடலினுடைய ஆற்றல் குறையும். நாம் எல்லாம் இந்த உயிராற்றல் திணிவு தான் நம்மை உயரமாக வளர வைத்தது. பூமியினுடைய ஈர்ப்பாற்றலை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்வதற்கு நமது உடலிலே உள்ள உயிராற்றலின் திணிவு தான் வளர வைத்தது. எனவே அந்த திணிவு நன்றாக இருக்கின்ற வரை முதுமை வராது. உயிராற்றல் திணிவு உடலிலே நன்றாக இருக்கின்ற வரை தோள்களிலே சுருக்கம் வராது, கண்கள் நன்றாக இருக்கும், காதுகள் நன்றாக கேட்கும், உடல் இயக்கங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும். அருட்தந்தை அவர்கள் அந்த காயகல்பம் குறித்த கவிதை ஒன்றிலே எழுதியிருப்பார்கள், காயகல்ப பயிற்சியிலே கண்கள் நன்றாம். காயகல்ப பயிற்சி செஞ்சா கண் நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு நல்லா செய்யறவங்களுக்கு கண்ணில் கண்ணாடி போட வேண்டிய தேவை இருப்பதில்லை. கண்ணாடி போட்டு கொண்டிருந்தவர்கள் கூட உடற்பயிற்சினாலும் காயகல்ப பயிற்சினாலும் அதை எடுத்திருக்கிறார்கள். காம மிகை குறை சமணாம். அதனால குடும்ப வாழ்வில் காயகற்பம் இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். காயகற்பம் மூல நோய் உடல் புண் போக்கும், கனத்த உடல் இளைத்த உடல் இவற்றை சமப்படுத்தும். காயகல்பம் இருதய நோய் இரத்தப்பித்தம் கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும். அப்ப காயகல்பம் செஞ்சதுன்னா அது உடலை காக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்கிற பேட்டரியான வித்து களையும் கெட்டு போகும்போது அப்பதான் உயிரை பிடிச்சு வச்சிருக்க முடியாம உடல்ல விட்டு உயிர் வெளியேறும். அப்போ மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியினுடைய திணிவை நாம பயிற்சியின் மூலமாக மேலே எடுத்து கொண்டு வந்து மூளையின் கீழ்ப்பகுதியில் உள்ள பின்
நீர் சுரப்பியை மையமாக வைத்து இயங்க செய்து விட்டால் அது உடலை விட்டு வெளியேறாது, அப்ப அங்க மரணமே இருக்காது. அப்ப காயகல்ப பயிற்சியினால அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற வள்ளலார் கூறியதை அடைய முடியும் கருத்தளவிலே. நடைமுறையிலே முடியுமா என்றால், சாதாரணமாக 15-20 ஆண்டு காலம் காயகல்ப பயிற்சி கத்துக்கிட்டு செய்யறவங்க மற்ற அவர்களுடைய ஒத்த வயது உடையவர்களை காட்டிலும் கூட வாழ்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் அந்த இன்னொரு பாட்டுல சொல்லுவாங்க, வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும். அந்த வித்து சக்தியானது அளவு நல்லா இருக்கணும், அது நல்ல திணிவானதாக இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். இந்த மூணையும் காயகல்ப பயிற்சி செய்யும். அப்ப அந்த மாதிரி அது உடல்ல இருந்துன்னா நம்ம எவ்வளவு நாள் வாழணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் உடல்ல உயிர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். நம்ம உடல்ல வந்து அந்த இப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு பார்த்திருக்கலாம், இந்த மின்சாரத்துல வருகின்ற ஒரு அமைப்பு பேட்டரி. இந்த பேட்டரியில பேட்டரி நல்ல தன்மையில இருந்து அதுல மின்சாரம் முழுவதும் நிறைந்திருந்தால் தொடர்புடைய அனைத்து இயக்கங்களும் நல்லா நடக்கும். பேட்டரி நாளாகி போய் வயதாகி போய் அதனுடைய பலம் குறைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அது வெளிச்சம் நல்லா வராது, ஃபேன் நல்லா ஓடாது, சத்தம் வராது, ஒரு டேப் ரெக்கார்டரோ அல்லது டிவியோ சத்தம் வராது. அப்போ சத்தான உயிரளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும், சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்கு உடலில் சீரமைந்து ஒத்தியங்கும், நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும். இந்த மூணுமே ஒதுங்கி போயிருங்கிறாங்க. விரும்பும் கால் சமாதி கிட்டும். நாம எப்போ இந்த வாழ்ந்தது போதும் நினைக்கிறோமோ அப்ப சமாதி என்ற நிலைக்கு போகலாம் என்று சாமிஜி அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம மன்ற நண்பர்கள்லாம் பயிற்சி செய்து அதனை அனுபவிக்க வேண்டும். அப்ப இந்த காயகல்ப பயிற்சியை ஒன்றை மட்டும் செய்வதனாலேயே களங்கம் இல்லாத வாழ்வு ஏற்படும். களங்கம்னா என்னங்க? களங்கம் ரெண்டு. ஒண்ணு உடலிலே உள்ள களங்கம், இந்த நாலு ஓட்டத்துல தடையோ தேக்கமோ குழப்பத்தையோ ஏற்படுத்தி நோயை உண்டாக்கும். நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல பார்த்தீங்க, இந்த உயிர் அழுத்தம் நன்றாக இருந்தா இந்த நாலு ஓட்டமும் சரியா இருக்கும். ஜீவகாந்தம் நல்லா இருந்தாலே மத்த எல்லாத்தையும் அதுவே சரி பண்ணிடும். ரெண்டாவது களங்கம் கருமையத்திலே உள்ள களங்கம், அது இந்த பிறவியிலும் தவறான எண்ணப்பதிவுகளாக வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அது இல்லாம கருத்தொடராக அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் போகும். அப்ப இந்த பிறவியில நீங்க காயகல்ப பயிற்சி செய்யறதுனால தவத்தை பத்தி சொல்லுவாங்க இல்லையா, தவத்தை சாமிஜி ஒரு தவத்துக்கும் பலன்கள் சொல்லுவாங்கல்ல. ஆக்கினியில தவம் செய்யும் போது நமக்கு உயிர் உணர்வு கிடைக்கும், நமக்கு அந்த உயிரை வந்து மனதால உணர்ந்து கொள்ளலாம். துரியத்துல போய் செய்யும் போது எண்ணங்களை தனியாக பார்க்கலாம். எண்ணங்களை தனியா பார்க்க பழகின பிறகு அகத்தாயு பயிற்சியில நீங்க எண்ணம் ஆராயதுல மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற களங்கங்களை போய்க்கலாம். அப்போ உடல்ல இருக்கிற களங்கத்தை போய்க்கிட்டு உயிர்ல இருக்கிற களங்கத்தை போய்கிட்டா, உயிர் சக்தியில இருக்கிற களங்க போயிட்டா, அதுக்கடுத்ததாக கருமையத்துல களங்கங்கள் இருக்கும். இந்த கருமையத்துல இருக்கிற களங்கங்களையும் தவத்தாலும் தற்சோதனையாலும் போக்கி கொண்டோம் என்றால் நமக்கு வந்து அப்புறம் விரும்பங்கால் சமாதி கிடைக்கிற நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை வந்துடும் வச்சுக்கல. ஆக மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக செய்து கொண்டு வருகிறவங்களுக்கு நோயை பற்றிய பயமே தேவையில்லை, மரணத்தை பற்றிய பயமும் தேவையில்லை. இதை நம்ம பல ஆண்டுகளாக பயிற்சி எடுத்த அன்பர்கள், அந்த மாதிரியான சிரமத்திலிருந்து வந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட அன்பர்கள் அந்த சிரமத்திலிருந்து வெளியே வந்து தான் நன்றி சொல்றாங்க.
நடக்க முடியாத உடம்பெல்லாம் மூட்டுக்கள்ல வழியா வந்தவங்க நல்லா நடந்து போறாங்க, நல்லா நடக்க முடியுது. ஆஸ்துமாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க ஆஸ்துமா இல்லாம நல்லா இருக்கிறாங்க. சளி பிரச்சனை, இருமல், காய்ச்சல் போன்ற அக்யூட் டிசீஸ் எல்லாம் வரதே இல்லை. சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால வியாதிகள் குணமடைந்து விடுகிறது. அது இல்லாம அடுத்த ஜென்ரேஷன் சரியான வயதுல காயெழுப்பம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்துட்டு வந்தா இவங்களுக்கு அடுத்த தலைமுறையில குழந்தைகள் எல்லாம் கருவிலே திருவுடையார் என்ற அளவிற்கு சிறந்த குழந்தைகளாக, மிகச்சிறந்த குழந்தைகளாக உருவாகிறாங்க. இப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எதெல்லாம் இருந்ததுன்னா துன்பமில்லாம சந்தோஷமா வாழ முடியுமோ அத்தனையும் காயகல்ப பயிற்சியை மட்டும் நல்லா செய்தா கூட அது மற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்ப நம்ம உடற்பயிற்சியும் செய்து, தியானமும் செய்து, அகத்தாயு பயிற்சியும் செய்து, இறைநிலை விளக்கத்தை பெற்று நல்லா பயிற்சி செய்து இறைநிலை உணர்ந்த நிலையில வாழ கத்துக்கிட்டோம்னா நாம எதை பற்றியும் பயப்படவே தேவையில்லை. உடல் நலத்தை பத்தியெல்லாம் நம்ம பயப்படவே தேவை, தானா உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் வந்துவிடும். அதனால நீங்க அனைவரும் இப்போ இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அதற்கு மிக எளிமையான நேரடியான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கின்ற ஒரு அருமையான கிடைத்தற்கரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அருமையான பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. இதனை செய்யும் போது உடலிலே உள்ள கலங்கங்கள் அனைத்தும் நீங்கி போகும், படிப்படியாக உயிராற்றல் தெளிவு பெறும். கருமையத்திலே உள்ள கலங்கங்களை போக்குவதற்கு தேவையான தவ ஆற்றல் பெருகும். அதனால நீங்க அகத்தாய்வு செய்தீங்கன்னா கருமையத்துல இருக்கிற கலங்கங்களையும் போக்கிக்கலாம். அப்ப கலங்கத்தினாலதான் உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அருட்தந்தை அவர்கள், பாவ பதிவுகள் இருக்கின்றதனுடைய அடையாளத்தை. அப்போ உங்க உடம்புல இருக்கிற கலங்கங்களை எல்லாம் இந்த காயகல்ப பயிற்சி ஒன்றே போக்கும். கூட நம்ம எல்லா பயிற்சியும் செய்யும்போது நிச்சயமாக போய்விடும். எனவே களங்கம் இல்லாத வாழ்வுக்கு காயகல்ப கலை என்ற ஒரு அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம இந்த காயகல்ப விளக்கத்தை அருட்தந்தை அவர்கள் முதலில் எல்லாம் ஒரு நாள் முழுதும் நடத்துவாங்க. உடலினுடைய இருப்பு, இயக்கம், பஞ்சபூத தன்மை, ஏழு தாதுக்கள், அப்புறம் ஐந்தில் அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், ஆண் பெண் நட்பு, எண்ணங்கள், இந்த ஐந்தையும் நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று அதிகமாக கூடாது, அளவும் முறையோடு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐந்தில் அளவு முறை. இதை அப்புறம் ஜீவகாந்தம், அப்புறம் வித்து, ஏழு தாதுக்கள், எப்படி வித்தினுடைய பெருமை, அதை எப்படி போற்றி பாதுகாப்பது, இந்த பயிற்சி செய்யும் போது ஏற்படுகின்ற மாற்றங்கள், இதையெல்லாம் ஒரு நாள் முழுவதும் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அன்பர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆக இத்தகைய ஒரு உன்னதமான பயிற்சி இந்த ஒரு மணி நேரத்துல நம்ம இப்போதைக்கு என்ன சிந்திக்க முடியுமோ அதை சிந்திச்சிருக்கிறோம். அருட்தந்தை அவர்களது காயகல்ப விளக்க ஆடியோவெல்லாம் இப்போ யூடியூப்லயும் கிடைக்குது, ஆடியோவாகவும் கிடைக்குது. அவர்களுடைய குரலிலேயே கேட்கும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதையெல்லாம் நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் குரலையே கேளுங்க. காயகல்ப பயிற்சி புத்தகத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். ஒரு தடவைக்கு பல தடவை படிக்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் அன்றன்றைக்கு இருக்க அறிவினுடைய உயர்வுக்கு ஏற்ப புரிபடும். அதே போல உடற்பயிற்சி விளக்கத்தையும் படிங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு உங்க உடலுக்குள்ளாக இருக்கின்ற உயிரினுடைய திணிவு, அதிலிருந்து வர்ற ஜீவகாந்தத்தினுடைய திணிவு, இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டிக்கிட்டீங்கன்னா கலங்கங்கள் அனைத்தையும் போக்கி விடலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக சிறப்புங்க, மிக சிறப்பாக ஐயா அவர்களுடைய சிந்தனை. க
காய்கள் பயிற்சி ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மிக சிறப்பாக இருந்துச்சுங்க. ஐயா அவர்களை வாழ்த்து விட்டு நம்ம கலந்துரையாடலுக்கு செல்வோம் என்று சொல்லி மூத்த பேராசிரியர் பரமசிவம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருள் வளம், குடும்ப வளம், ஆன்மீக வளம் மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயா அவர்களிடம் வந்து கலந்துரையாடல் பண்ணலாங்க. முதல்ல நானே ஆரம்பிங்க ஐயப்ப சுவாமிஜிட்ட. நம்ம காயகல்பத்துல வந்து வித்து விந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னையா? அதாவது உயிரணுக்களை சொல்லும் போது விந்து என்று தனியா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. உடல் வித்து சக்தியில இருக்கிற உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா? அதான் விந்து அணு அப்படின்னு தனியா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த வித்து என்று தனியா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த திரவம் அது எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த அமைப்புக்கு விந்து என்று சொல்லுவாங்க. இது பேச்சு வழக்குல கொஞ்சம் முன்ன பின்ன மாறும்னு வச்சுக்கலாம். வித்துனா விதை. அப்ப எது விதை? அந்த உயிரணு தான் விதை. அதனால இந்த வகையில பயன்படுத்துறாங்க. ஆனந்த நடேசன், ஆனந்த நடேசன் ஒரே ஒரே நிமிஷம் நான் கேட்டுறேங்க. என்ன ஐயா, இப்ப இந்த ஓஜஸ் சக்தியும் வித்து சக்தியும் ஒண்ணுதானுங்களா? ஓஜஸ்ங்கிறதுங்க சுத்தமான உயிர் சக்தியினுடைய திணிவு. சரிங்க. உயிர் சக்தி என்பது மின்சாரம் போல, அது ஒரு ஒரு செல்லிலும் இருக்குது. அப்ப அந்த விந்து அதுல இருக்கிற அந்த திரவத்துல இருக்கிற உயிராற்றல், அந்த உயிர் சக்தி துகள்கள் தனியா இருக்கிறது அந்த விந்து திரவத்துல கூடுதலா இருக்குது. அது உயிரணுக்களோட மட்டும் இல்லாம அந்த திரவமே அதை நிறைய பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப நம்ம பயிற்சி செய்யும் போது அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி நரம்புகள் மூலமா நரம்பூக்கத்துல உடல் முழுவதும் பரவுது. ஓஜஸ் மூச்சு போடும்போது முதுகந்தண்டு வழியா மேல நம்ம அங்கதான் வந்து நம்ம அந்த கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளியரேல் அதை நம்ம வந்து உணர முடியணும். அந்த மாதிரி உணர முடிகின்ற அளவிற்கு நம்முடைய மன அலைச்சல் வேகத்தை நம்ம குறைத்து கொண்டு உடலில் இருக்கின்ற அந்த வித்துல இருக்கின்ற உயிராற்றலை உணர முடிகிறத அண்டர்ஸ்டாண்ட்னு சாமிஜி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மன அலைச்சல் நுணுக்கமாக இருக்கும்போது உயிராற்றலை உணர முடியும். அதை சாமிஜி அனுபவிச்சது தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளியரில் அதை மேல கொண்டுட்டு வந்து மறுபடியும் மேல இருந்து உடல் முழுவதும் பரவ விட்டு கொள்ளும் போது ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உயிராற்றல் அதிகமாகும். அப்ப தனிப்பட்ட உயிராற்றல் அதிகமாகும் போது உடல் முழுவதும் அந்த திணிவு கூடும் போது அங்க உயிராற்றல் திணிவு கூடுறதுனால ஒரு சக்தி பிரவாகம் அதிகம் இருக்கும்போது அதத்தான் வந்து சுத்த உயிர் சக்தியினுடைய திணிவு ஓஜஸ். அந்த ஓஜஸ் அதிகமாக இருந்ததுன்னா முகத்திலேயே ஒரு பொலிவு தெரியும். அதைத்தான் தேஜஸ்னு சொல்றாங்க. கிர்லியான் போட்டோகிராபி அப்படிங்கிற ஒரு கருவியை ரஷ்யாவில் கண்டுபிடிச்சாங்க. அந்த கருவியில வந்து ஒரு இலையில இருக்கிற உயிராற்றல் திணிவு கூட படம் பிடிக்க அளவுக்கு அது நுணுக்கமான கருவி தான். அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம உடலை போட்டோ எடுத்ததுன்னா இந்த ஓஜஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு உடலை சுத்தில இருக்கிற ஆரா வந்து திணிவுடையதாக இருக்கிறத பாக்குறோம். பழைய காலத்துல எல்லாம் மகான்களுடைய உருவங்களை வரையும் போது அவங்க தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வரைவாங்க இல்லையா? அந்த ஒளிவட்டம் வந்துங்க உடல்ல இருக்கிற உயிராற்றலுடைய திணிவுதான். அதை பாக்குறதுக்குன்னு கூட பயிற்சி இருக்குது, ஆர்ஆர் ரீடிங் அப்படின்ட்டு. அதை கத்துக்கிட்டவங்க வந்து ஒரு முறை ஆளியார் வந்திருந்தாங்க, ஒரு பிரெஞ்சு லேடி. அவங்க வந்து சாமிஜியை பார்த்துட்டு அப்படியே ஒரு தங்கத்துல ஒரு ஒரு பந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜொலிக்கிறாங்க சாமிஜிங்கிறாங்க. நமக்கு அது அந்த பயிற்சி இல்லாதனால நமக்கு அது தெரியல. அப்ப அவங்க அவ்வளவு இது வரைக்கும் நான் பார்த்த எத்தனையோ பேர்த்தை பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப வியந்து வியந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால உயிராற்றல் திணிவு கூடுச்சுன்னா ஓஜஸ் கூடும், ஓஜஸ் கூடுச்சுன்னா தேஜஸ் கூடும். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப
மனிதர்கள் பொதுவாக ரெண்டு கேட்டகரி வந்து எடுத்துக்கிறோம், பிரம்மச்சாரிகள் அல்லது சன்னியாசிகள் இல்லறவாசிகள் அப்படின்ட்டு. இவங்க செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி முறைகள் வந்து வெவ்வேறா இருக்குதா அல்லது ரெண்டுமே ஒரே மாதிரியான காயகல்ப பயிற்சி முறைகள் தானா? ஒரே மாதிரியான காயகல்ப பயிற்சி தாங்க. சன்னியாசம் எடுத்துக்கிறவங்க மனதை பக்குவப்படுத்தணும், அப்புறம் இந்த வித்து வந்து குறைஞ்சதுன்னா அளவுக்கு அதிகமா இருக்கிற வித்து தேங்கிச்சுனாலும் துன்பம். ஒரு 14 வேகங்களை சொல்லுவாங்க, சளி, இருமல், தும்மல், கொட்டாவி, யூரின், அதாவது மூத்திரம், இந்த மாதிரி உடல்ல இருந்து வெளிவருகின்ற கழிவுகள் 14. அந்த பழைய பாடல்ல அதுல வித்துவையும் ஒரு கழிவாகத்தான் சொல்றாங்க. வித்து இனவிருத்திக்காக ஒரு பெண்களுக்கு ஒரு 18-20 வயதும், ஆண் இன்னைக்கெல்லாம் அது மாறி போச்சு. அன்னைக்கு வந்து அந்த முழு உடல் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வித்து மாற்றமே நடக்கும். இப்ப இன்னைக்கு இத்த உணவு பழக்க வழக்கங்கள் சமுதாய அமைப்பினால அந்த காலம் மாறி போச்சு. அப்ப அந்த வித்து உற்பத்தி ஆவது சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண வாழ்க்கைய சமுதாயம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆணுக்கு பெண்ணுடைய துணையும் பெண்ணுக்கு ஆணுடைய துணையும் இந்த உற்பத்தி ஆகிற வித்து, அந்த வித்து அதிகமாக உற்பத்தி ஆகின்ற வயதுல அங்க சமப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். சந்நியாசம் இருக்கிறவங்க மனதிலேயே காம எண்ணம் இல்லாத அளவிற்கு தன்னை முழுவதும் இறைவனிடம் ஒப்படைச்சிட்டாங்கன்னா எண்ணமே இல்லாட்டி அந்த தூண்டுதல் இருக்காது. அப்படி எண்ணமே இல்லாத அளவுக்கு அவங்களால மாற முடியலன்னா அவங்க உணவுல ரொம்ப கட்டுப்பாடோட இருந்துக்கிட்டு காயகல்ப்பு பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த துன்பம் இருக்கு. சன்னியாசத்துல இருக்கிறவங்களுக்கு காயகல்ப்பு பயிற்சி அந்த வித்துவினுடைய வெளியேற்ற வேகத்தை நிச்சயமா ஒரு கணிசமான அளவு குறைக்கும். அதனால அவங்க மனதுல வந்து அந்த பிரம்மச்சரியத்துக்கு எதிரான எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே பயிற்சி தான். இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்ப ஆண் பெண் உறவு நிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சக்தி பரிமாற்ற நிலை அப்படின்னு வந்து நம்முடைய ஆன்மீக தன்மைகள்ல வந்து சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில வந்து இந்த நம்ம செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி முறை வந்து அந்த சக்தி பரிமாற்ற நிலை உடல், அதாவது ஆண் தன்மை பெண் தன்மை, இதை வந்து எப்படி வந்து சமன்படுத்துது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விளக்கம் வந்து நேரா பேச வேண்டிய விஷயங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே அளவான நல்ல ஜீவகாந்த ஆற்றல் இருந்து, ரெண்டு பேருடைய மனநிலையும் நல்ல முறையில் இருந்து, ரெண்டு பேருடைய உடலும் அதற்கு ஏற்ற அந்த அமைப்பு, ஏன்னா சில நாளெல்லாம் ஒத்து வராது, ரெண்டு பேருடைய உடலிலும் ஆணை விட பெண்களுடைய உடலில் சில மாற்றங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேர் அந்த நாள் அளவு நான் இந்த எல்லாமே சரியாக அமைஞ்சிருந்துன்னா ஒருவர் உடலில் இருந்து ஆற்றல் இன்னொரு உடலுக்கு சென்று இந்த ஆற்றல் திணிவை கூட்டியே கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனாலதான் வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு அதையும் ஒரு அந்த தேவையும் கருத்துல வச்சுதான் செஞ்சிருக்கிறாங்க. அது அது நம்ம இப்ப ஜூம்ல எல்லாம் அதை பேச முடியாதுங்க, அது நேர்ல பேசுறப்ப பேசிக்கலாம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. இணைப்பில் இணைந்துள்ள மூத்த பேராசிரியர் பாண்டிச்சேரி சி கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நேரம் இருந்துச்சுன்னா, ஐயாவுக்கும் நேரம் இருந்துச்சுன்னா ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி அன்போடு. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க குரலை கேக்குறீங்களே. ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிதானமான நல்ல தமிழ்ல உச்சரிப்புகள் எல்லாம் அந்த ஈரோட்டு தமிழ்ன்ற மாதிரி சொல்லலாம். அருள் தந்தை நல்லா அழகா தங்க இருக்குது. அருள் தந்தையின் கருத்துக்களை அழகாக எனக்கு வந்து எனக்கு கேஜிஎஸ் ஐயாவோட பேச்ச கேட்டு கேட்டு எனக்கு பாண்டிச்சேரி தமிழ் மேலயும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, இன்னைக்கு நிறைய கருத்துக்களை வச்சுங்க. இந்த வித்தாற்றல் விந்து என்பது வேற வேறான்ற ஒரு கருத்தை கேள்வி கேட்டிருந்தாங்க. வைட்டல் ஃப்ளூயிடு என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக இருக்கிறத வித்து சக்தின்னு தமிழில் சொல்லலாம். ஆணுக்கு மட்டுமே இருக்கிற டெஸ்டோஸ்டரான்ற தன்மையில் இருக்கும்போது அதை
விந்து சக்தி, பெண்களுக்கு அது நாத சக்தின்வாங்க. அதுக்கு ஏற்ற அவங்கவுங்க வெளிப்பாடுகளுக்கு கருவை வளர்க்கறதுக்கு வேண்டிய தன்மைகள்ன்ற மாதிரிலாம் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன்லாம் கருத்துக்களை வாரது பாருங்க. அந்த மாதிரி அதுல இருக்கிற அமைப்பு துல்லியம் இயக்க உள்ளதுக்கு ஏற்ப மருத்துவ தனித்தனியா பிரித்து பயன்படுத்தி இந்த காயகல்பம் என்ற ஓஜசக்தியை என்னென்ன விதமா பயன்படுத்திக்கணும்ன்றதையும் அந்த ஒன்றரை நாள் ஒரு நாள் நடத்தின போது மகர்ஷிகள் விரிவா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய சிறப்பு ரொம்ப விட்டுவிட்டு வருங்கய்யா. அது இன்டர்நெட்னுடைய தன்மையோ தெரியல. ஆமாய்யா, அந்த சிக்னல்னால அந்த மாதிரி இருக்குங்க. அந்த காயகல்பத்தின் ஓஜஸ் விட்டு விட்டு வருதுங்கய்யா, கேட்க மாட்டேங்குது. கேக்குதா? சிக்னல் எங்களுக்கு கேக்குதுங்கய்யா? 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 கேக்குது. இயற்கையாக அந்த வித்துல இருக்கிற ஓஜஸ் தன்மைய, இயற்கை சக்திய நம்முடைய கருவமைப்புக்கு ஏற்ப அது வெளிப்படுவது நம்முடைய எண்ணங்கள் மற்ற செயல்கள் எல்லாம் அதை பயன்படுத்தணுமா? காய்கள் பத்த மூச்சு இழுக்கும் போது மேல போய் பிறகு உடல் முழுவதும் பலர விட்டோம். அதன் பிறகு என்ன நோக்கத்துக்காக அதை செய்யறோம், எதை நினைச்சு செய்யறோமோ அது கிடைக்கும். நாங்க அந்த அளவுல அந்த தேஜஸ் என்பதாக அது மாறிக்கொள்ளும். அந்த காந்தம் தன்னுடைய அப்ளிகேஷன் என்ற மாதிரி அது செயல்படும் போது ஓஜஸே செயல்பாட்டுல வந்து தேஜஸாக மாறும்னு வச்சுங்களேன். அது உடல் காந்த சக்தியாக, கவர்ச்சி சக்தியாக, நல்லதை கொள்ளவும் நல்லதை வெளியில தள்ளவும் கூடியதாக பலருக்கும் மகிழ்ச்சி மன நிறைவு சொன்னாங்க பாருங்க. மகிழ்ச்சி தங்க நிறத்துல இருந்தாங்கன்ட்டு அந்த ஆரா, அந்த மாதிரி அந்த தேஜஸ் என்பது அவரவர் எண்ணம் சொல் செயல் விரிவான சமுதாய நோக்கு கேற்ப அது வெளிப்படும். அப்போ சாதாரண மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு விதமா இருக்கும். ஆரம்ப சாதகர்கள் அல்லது செய்யணும்னு செய்யறவங்க, ஆராய்ச்சியோடு செய்யறவங்க, அது எந்த நோக்கத்துக்காக செய்யறோம், உயிர் சக்தி பெருகுவதையும் காய்கள் பத்தி என்று மகிழ்ச்சி சொன்ன உட்கருத்தை சித்தர்களுக்கு உட்கருத்து செய்யும் போது அந்த தேஜஸ் என்பது பெரு விளக்கத்தோடு வரும். 500 கிலோமீட்டருக்கு அடர்த்தியாக என்னுடைய ஆற்றல் பரவுதுன்னாங்க. அந்த அளவுல அந்த காய்கள் பத்துல ஆராய்ச்சி மகிழ்ச்சியை நினைச்சு நினைச்சு செய்து பார்த்து சிந்திக்கணும். அழகா சொன்னாங்க. அவங்க அவங்க செய்யற மாதிரி செய்யும் போது ஆராய்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் செய்யும் போது ஆரம்பத்துல கத்துக்கிட்ட நிலைக்கும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு செய்யறதுக்குன்ற மாதிரி மாறுது பாருங்க. 50 வயசுக்கு பிறகு, 60 வயசுக்கு பிறகுன்னு. அப்ப இளமையிலே எடுத்துக்கிட்டாக்கா அது முழுமையான அந்த தேஜஸ் ஆற்றலாக அது உலக சமுதாயத்துக்கு உதவக்கூடிய பலரையும் இயக்கக்கூடிய ஆற்றலாக மாறும். அந்த அளவில் அது ஜகவசியம் என்ற தேஜஸாக மாறும். அதுக்குள்ள முகவசியம் என்ற தன்மையும் வரும். அதனால காயகல்பம் வந்து துரியம் இணைந்த உடல் சார்ந்த மூலாதாரம் இணைந்த ஒரு பெரிய அமைப்பு. அது ஆராய்ச்சியோடு அக்கறையோடு செய்து செய்து அதை பரிவர்த்தனை பண்ணும். ஐயா சொன்ன மாதிரி தனியாக சில விஷயங்களை கலந்துரையாடல் என்றது அப்போ மகிழ்ச்சி இருந்தபோது நடந்தது. இப்போல்லாம் அந்த வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. எதிர்காலத்தில் அது மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஐயாவுடைய ஒரு குரல் வளம், கருத்தினுடைய செறிவு, அதெல்லாம் சொல்லும் போது நமது முன்னோர்களை நினைச்சு பார்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாழ்க வளமாக. நன்றிங்க, நன்றிங்க பேராசிரியர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உதயகுமார் ஐயா பேசுறதுக்கு முன்னாடி பரமசிவன் ஐயிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்டிங்க, தலைவர்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த ஜூமை வந்து முறைப்படி எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணுங்க. வாழ்க வளம். கொடுத்துட்டுதான் சொன்னாங்களே, முறைப்படி இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போலயா, வந்துரும் நினைக்கிறேங்க. சரிங்க, திருப்பூர்ல இருந்து சொன்னாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க போல. வந்துருங்க. அது சில இடங்கள்ல ஆர்வத்தினால சில தலைப்புகள் சில பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே விலகி போனதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி பண்ணிருங்க. நன்றிங்க. விழுப்புரம் பேராசிரியர் உதயகுமார் ஐயா. ஐயா வாழ்க வல்லமுடன். நான் விழுப்புரத்திலிருந்து பேராசிரியர் உதயகுமார் பேசுறேன் ஐயா. உங்களை நேரா பார்க்கும்போது நான் எனக்கு நினைவு வந்தது பிரம்மஞான பயிற்சியும் அருள்நிதி பயிற்சியும் சாமியோட சாமிஜி கூட கூட வந்த நினைவின் நினைவு உங்களை பார்த்த உடனே அந்த நினைவு தான் வந்ததுயா. ரொம்ப வாழ்த்துக்கள்.
நீங்க இந்த கலங்கம் எல்லாம் வாழ்வுக்கு காயகல்பம், ஒரு நிறுத்தி நிதானமா பொறுமையா புரியும்படி எங்களுக்கு எல்லாம் ஒரு ரீகால், அதாவது புத்துணர்ச்சி புத்துணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது அவங்களுடைய சொற்கள். நிறுத்தி நிதானமா சாமிஜி எப்படி நிறுத்தி நிதானமா பேசுவாரோ அதே மாதிரி அவர் கூட இருந்ததாலோ அவரே அவர் அவருடைய சொற்கள் மாதிரி உங்கள் மூலமாக நான் கண்டேன் ஐயா, உள்ளுணர்ந்தேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு வேற ஏதேனும் கேள்வி இருந்தா கேட்கலாம். அம்மா திருப்பர் சுந்தரியம்மா கேட்கணுமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா பேசுனீங்க, எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். நான் சிதம்பரத்துல இருந்து ஏற்கனவே நிறைய உங்க ஸ்பீச்ச கேட்டிருக்கேன். ரெண்டாவது அவன் மேடத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பா வச்சுக்கிட்டு வந்தாங்க. நீங்க எங்களுடைய ரொம்ப அப்படி ஒரு அந்த ஒரு இதா எங்களை பார்த்து கவனிச்சு எங்க அனுப்புவீங்க. ரொம்ப எப்படி சொல்றதுனாக்க, இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச்ச கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நானு. மேடம் நல்லா இருக்காங்களா சார்? முருகன் சொல்லிட்டு அப்பா பேரு. எங்க டெய்லி வந்து உங்களையும் மேடம் உங்க ஃபேமிலியே வாழ்த்திட்டே இருக்கேன் நானு. ஏன்னா வந்து அப்பாவை வந்து ரொம்ப நாளைக்கு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ வச்சதே உங்களுடைய அம்மாவுடைய இதுதான் எனக்கு. அது வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சொல்லிடுறேங்கம்மா. நன்றிங்க. சரி நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்துக்கலாம். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராசிரியர் பரமசிவம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருள் வளம், குடும்ப வளம், ஆன்மீக வளம், இன்னும் சிறக்க வாழ்க வளமுடன். தொடர்ந்து அறிவிப்புங்க. நாளை காலை 8 மணிக்கு கொடுத்தவங்க